நண்பர்களே வணக்கம். இந்த சும்மா இருக்கிற நிலையில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த சும்மா இருக்கிற நிலையில எல்லாமே பேர் உணர்வால் நிரப்பப்படுது. நம்ம சிந்தனை எல்லாமே உணர்வு மயமாகுது. நம்ம இயக்க எல்லாமே உணர்வு மயமாகுது. எந்த முயற்சியும் இல்லாம இயங்குற இந்த உணர்வு பிரவாகத்துல எல்லா நிலையும் எல்லா இயக்கமுமே அப்படி பரிசுத்தமாயிடுது. நம்மளுக்குள்ளார புதஞ்சிருக்கிற எல்லா அசுத்தமும் நீக்கப்பட்டு ஒரு சுத்தமான நிர்மலமான நிலையில நம்ம அப்படியே பிரவேசிக்கிறோம். இதுக்கு நாம நம்ம தரப்புலேருந்து என்ன செய்யணும்? நம்ம மத நூல்க இதுக்கு அளிக்கிற பதில் என்னன்னா சரணாகதி. நம்ம முயற்சி எல்லாத்தையும் கைவிட்டுபிட்டு இறைவனை சரணடைதல் ஒண்ணுதான் வழி. இறைவனே எல்லாத்தையும் செயல்படுத்திட்டோம், அவன் நம்மளை எங்க கூட்டிட்டு போனாலும் சரிதான், உன் செயலே எல்லான்னு அவனை டோட்டலா சரணடைறதுதான் வழி. இதுதான் சரணாகதின்னு மத நூல் எல்லாமே சொல்லுது. சரணாகதின்னா என்ன? இப்ப எதிரெதிர ரெண்டு பேரும் சண்டை போடுறப்ப ஒருத்தர் தோல்வியை ஒப்புக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட சரணடைறதா இதை வச்சுக்கலாம். இல்லாட்டி வாழ்க்கையில பல துன்பத்தை அனுபவிச்சு களைச்சு போனவன் வேற எந்த வழியும் தெரியாம இறைவா காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு சரணடையலாம். முதல் நிலையில வந்து நம்ம எதிரிகிட்ட சரணடைறோம். அவன் வந்து நம்ம மேல கருணையும் காட்டலாம், இல்லாட்டி தண்டிக்க கூட செய்யலாம். ரெண்டாவது நிலையில நம்ம இறைவனோட கருணையை நம்பி சரணடைகிறோம். நம்ம பிரச்சனையை அவர் தீர்ப்பாருன்னு நம்பி சரணடைகிறோம். ரெண்டுலேயுமே நம்ம முயற்சி, எதிர்பார்ப்பு, சாதிக்க வேண்டிய சாதனை எல்லாமே முடிவுக்கு வந்துருது. இனி வரப்போற எந்த நிகழ்ச்சியையும் நாம தீர்மானிக்காம எதிரிகிட்டயோ இல்லை இறைவன்கிட்டயோ அப்படியே விட்டுப்படுறோம். இதுல எதிரிகிட்ட சரணடைறத ரொம்ப இழிவான செயலாகவும் இறைவன்கிட்ட சரணடைறத ரொம்ப சிறப்பான செயலாகவும் நம்ம கருதுறோம். ஆனா எல்லா செயலையுமே இறைவனோட செயலா ஏற்றுக்கிறது தான் சரணாகதி வாழ்வா சொல்லப்படுது. உண்மையில சரணடைதல் அப்படிங்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையாக இருக்கு. சரணடையும் அம்சத்தோட ஒருத்தன் வாழ்றப்ப மட்டும்தான் அவன் சரியான வாழ்க்கைய கூட வாழ்றான். எல்லா செயலையும் இறைவன் செயலா ஏற்றுக்கணும்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? நமக்கு வேண்டிய நிகழ்ச்சி நடக்குது, அதை இறைவன் செயல்னு சொல்றோம். நமக்கு வேண்டாத செயல் நடக்குது, அதையும் இறைவன் செயல்னு ஏத்துக்கிறோம். இப்படி ஒன்னு ஒன்னையும் இறைவன் செயல்னு சொல்லி ஏத்துக்கிறோம். நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போறது வரைக்கும் ஆயிரம் ஆயிரம் செயல்களை செய்யறோம் நம்ம. இது எல்லாத்தையுமே ஒரு செயல் விடாம எப்ப பார்த்தாலும் இது இறைவன் செயல், இது இறைவன் செயல் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் சரணாகதி வாழ்வா? அது சாத்தியம் இல்லை. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கவும் முடியாது. அப்படின்னா முக்கியத்துவம் உடைய செயலை மட்டும் இறைவன் செயல்னு சொல்லிக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் முக்கியத்துவம் இல்லாததுன்னு சொல்லிட்டு விட்டுடணுமா? அப்படி இல்லை. எல்லா செயலையுமே இறைவன் செயல ஏத்துக்கோ சொல்லிதான் சொல்லப்படுது. சிலதை அப்படி ஒதுக்கி வச்சுக்க சொல்லல. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று பார்த்தோம் எல்லா செயலையுமே இறைவன் செயல ஏத்துக்க சொல்லிதான் எல்லாம் சொல்லுதுன்னு சொல்லி. இப்படி எல்லா செயலையும் இறைவன் செயல்னு கருத சொல்றது எதுக்குன்னா எல்லா செயலையும் எந்த எதிர்ப்பும் இல்லாம ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். எது நடந்தாலும் ஏத்துக்கணும், அதோட நம்ம முரண்படக்கூடாது. அது நல்ல செயலா இருந்தாலும் சரி, தீய செயலா இருந்தாலும் சரி, அதை நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கணும், அதோட முரண்படக்கூடாது. இப்படி இது எல்லாத்தையுமே இறைவன் செயலா நம்ம கருதுனா நிச்சயமா நம்ம அதை ஏத்துக்குவோம். இது அபத்தமான செயல், இது அநீதியான செயல்னு புறக்கணிக்க மாட்டோம். எல்லாத்தையுமே ஏத்துக்குவோம், எல்லாத்தையுமே ரொம்ப புனிதமா கருதி ஏத்துக்குவோம். நமக்கு நம்ம கண்ணுக்கு வந்து புனிதத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஏன்னா எல்லாமே இறைவனோட செயல்னு ஏத்துக்கிட்டோம். அனைத்து செயலையும் ஏத்துக்கணும், அதுவும் அக்கறையோட ஏத்துக்கணும். இப்ப செயல்களை ஏத்துக்கிறதுனா என்ன? நாம உணர்வு பூர்வமா அதோட பொருந்திக்கிறது தான் அது. நம்ம எல்லாத்தோடையும் உணர்வு பூர்வமா பொருந்திக்கணுங்கிற நோக்கத்துல தான் எல்லாத்தையும் ஏத்துக்க சொல்லி ஒத்துக்க சொல்லி சொல்லப்படுது. இத இன்னும் கொஞ்சம் நுட்பமா ஆராய்ச்சி பார்த்தோம்னா நம்ம சிந்தனையோட இயக்கத்தை
உணர்வு பூர்வமா ஏத்துக்கிறது தான் இது சுட்டி காட்டுது. சிந்தனை இயக்கங்கிறது நம்மளோட மன இயக்கம். எங்க எந்த செயல் நடந்தாலும் சரி, அது நம்மளோட மனோ இயக்கமா மாறி அமைஞ்ச பிறந்தான் நாம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும். அந்த செயல் நம்மளுக்கு வெளியில நடந்தாலும் சரி, இல்ல நம்மளுக்கு உள்ளார நடந்தாலும் சரி, நம்ம மனசானது அந்த செயலோட வடிவை எடுத்து அந்த செயலாவே மாறி அந்த செயலை நல்லா புரிஞ்சுக்குது. நம்ம மனசு இந்த மாதிரி அந்த செயலா வடிவு எடுக்காத பட்சத்துல நம்மளால எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. இப்ப ஒரு மரத்தை பார்த்து மரம்னு புரிஞ்சுக்கணும்னா நம்ம மனசே அந்த மரமா வடிவெடுத்து தான் அத மரம்னு புரிஞ்சுக்குது. இப்படி எந்த செயல்னாலும் சரி, அது நல்ல செயல்னாலும் சரி தீய செயல்னாலும் சரி, நம்ம மனசே அந்த செயலா வடிவெடுத்து அதுவாவே இருக்கிறது மூலமா தான் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். எந்த செயல் நம்மளுக்கு வெளியில் நடந்தாலும் சரி, அதை நம்ம மனசு புரிஞ்சுக்கிறப்ப அது ஒரு அகச்செயலா அப்படியே மாறிடுது. புற செயல் எல்லாமே நம்மளுக்கு வெளியில நடந்தாலும் அது நம்ம அகச்செயலா மாறி அமைஞ்சுதான் அதெல்லாம் அடையாளம் காட்டப்படுது. அந்த செயலா நம்ம மனசு மாறி அமையறது நம்மளுக்கு உள்ளாரியே நடைபெறதுனால எல்லா செயலுமே அகச்செயலாவே இங்க மாறிடுது. அதனால இங்க வந்து வேண்டிய செயல் வேண்டாத செயல் அப்படின்னு நம்ம எதோட முரண்பட்டாலுமே அது வந்து நம்மளுக்கு நாமே முரண்பட்டதா ஆயிடுது. நம்ம வந்து நம்மளோட இன்னொரு பகுதியை எதிர்த்து போராடுறது மாதிரி இது ஆகிடுது. அனைத்தையும் ஏத்துக்கிறது அப்படிங்கிறது நம்மள நாமே ஏத்துக்கிறது தான், நம்மளுக்கு நாமே முரண்படாம இருக்கிறது தான். நாம வந்து நம்மளோட முரண்படாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆன்மீக அனுஷ்டானம் செய்யறவங்களுக்கு சொல்றப்படுற ஒரு நியதியா இருக்கு. இது வந்து ஆன்மீக அனுஷ்டானம் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. இது எல்லாத்துக்கும் ஆன ஒரு பொது நியதியா கூட நம்ம எடுத்துக்கணும். அதனால நம்மளுக்கு நாமே முரண்படாம இருக்கிறது தான் இந்த சரணாகதி. நம்மளுக்கு நாமே முரண்படாம வாழ்வது தான் இந்த சரணாகதி வாழ்வு. இதுதான் ஆரோக்கியமான வாழ்வும் கூட. நன்றி, வணக்கம்.